இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறாரு, ஊருக்கு போயிட்டு பாகிஸ்தான் போயிட்டு இப்போதான் வந்துக்கிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து மீன் கட்டாயம் மாட்டேன், அவர் கிங் ஃபிஷ் பிடிப்பாரு, நம்ம எடுக்கிறோம் வெட்டுறோம் திங்கிறோம். இன்னைக்கு கட்டாயமாக பிடிச்சிருவான், நம்ம ஆளிக்கிறான்ல அடிச்சாண்டா மீன் கன்ஃபார்மாக கிங் ஃபிஷ் அடிப்பான். அந்த வீடியோ பார்க்குறிய ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம நண்பன் பிரதன், இவர் நம்ம கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. ஓகேயா? நெஸ்டோவுடைய ஃபிஷிங் கிங் வந்து நமக்கு வந்து ஒரு ஹமூர் பிடிச்சிட்டு வந்துக்கிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஹமூர், சூப்பராக இருக்குது. நண்பருக்கு ஒரு மீன் ஒன்று மாட்டுச்சு, என்ன மீன் சொல்லி தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். அனேமா வந்து பாருங்கள் அந்த மீன் என்ன மீன் தெரிஞ்சால் நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள். மக்களே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லொக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள், இந்த சூரியன் என்ஜாய் பண்ணுங்கள். சன்செட் டைமில் பிடிச்சோம் இந்த வீடியோ, உங்களுக்கு கட்டாயம் வந்து பிடிக்கும், இந்த லொக்கேஷன் பிடிக்கும், இந்த ஸ்பாட் பிடிக்கும். பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்கு உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனு எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு ஃபீலிங் வரும். ஸோ மக்களே பாருங்கள் என்ன மீன் பிடிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. கரையிலேயே வந்து நம்ம எப்போவுமே நெய் மீன் எல்லாம் பிடிப்போம். சில டைமில் வந்து சீலம் இந்த சின்ன சின்ன மீன்களும் வந்து மாட்டுறது வழக்கம். ஸோ அந்த வரிசையில் வந்து இது வெலை மீன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன மீன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே, ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.